எல்லாரும் எடுத்துக்கோங்க, 2 கொரிந்தியர் 12:7-9. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. என்னை கொட்டி கொண்டே இருக்கிறது. அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். நான் வேண்டிக் கொண்டதுக்கு கர்த்தர் என்ன சொன்னார்னா, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமென், ஹல்லேலூயா. பலவீனங்களை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இது ஒரு பெரிய பிரசங்கம். இதுல நிறைய குறிப்புகள் இருக்கிறது. 2 காரியத்தை எடுத்து உங்களிடத்துல நான் பிரசங்கிக்க போகிறேன். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 காரியம் என்ன? அதாவது என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். 1, மேன்மை பாராட்டுவேன். 2, என் கிருபை உனக்கு போதும். இந்த 2 காரியத்தை தான் இன்றைக்கு நான் இதில் பார்க்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதாவது மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல எதுலாம் மேன்மை பாராட்டக்கூடாது அப்படின்னு பைபிள்ல சொல்லி இருக்கிறத நாம் ஆராய்ஞ்சு இந்த வசனத்தை படித்த பிறகு எதுல மேன்மை பாராட்டணும், எதுல மேன்மை பாராட்டக்கூடாது என்பதை தியானிக்க ஆரம்பித்தேன். பிரயோஜனமா இருந்தது, ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. ஆகவே நான் அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, எவைகளை குறித்து நாம் மேன்மை பாராட்டக்கூடாது, எவைகளை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. 1 கொரிந்தியர் 3:21 1 கொரிந்தியர் 3:21 இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக. போதும். ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக. மனுஷனை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். ஏசாயா 2:22 நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஆமா, நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஆமென். ஆகவே மனுஷனை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். சிலருக்கு சில பெரிய பெரிய ஆட்கள் தெரியும்னு ஒரு மேன்மை இருந்துகிட்டே இருக்கும். ஆமென். தானியேல பாத்தீங்கன்னா, தானியலுக்கு ராஜாவையே தெரியும், ராஜாவே ஃப்ரெண்டு. ஆனால் அவர் நம்பிக்கை ராஜா மேலே வைக்கவே இல்லை. அவர் நம்பிக்கை யார் மேலே வச்சிருந்தாரு? ஆண்டவர் மேலே வச்சிருந்தார். அல்லேலூயா. ஒரு கட்டம் வந்தது, ராஜா நல்லா தெரிஞ்சிருந்தாலும் அந்த ராஜா அவரை கைவிட்டார். மனுஷன் நம்மளை கைவிடுவான். ஆமேன். நட்டாற்றில் விட்டாரையா என் துடையே ஆதாரம் நீர்தானையா. நட்டாட்டில் விட்டுருவான் மனுஷன். மனுஷனை நம்பினீங்கன்னா, நான் தான் துணையன நயந்தூரை சொன்னவர், நான் தான் துணையன நயந்தூரை சொன்னவர், நட்டாற்றில் விட்டாரையா என் துறையே ஆதாரம் நீர்தானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நான் தான் துணை என்று சொல்லுகிறவர்கள் நம்மளை என்ன பண்றாங்க? நடு ஆற்றில் விட்டு விடுகிறார்கள். ஆகவே நமக்கு ஆதாரம் ஆண்டவர் தான். ஆண்டவரை மாத்திரம் நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரை உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும்.
மனுஷனை குறித்து என்ன பண்ண மாட்டேன், மேன்மை பாராட்ட மாட்டேன். ஆமென். அடுத்தது சங்கீதம் 20:7-8. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களா எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அப்போ எதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது? ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டக்கூடாது. உனக்கு இருக்கிறதான பலன், குதிரை பலன், குதிரைப்படை இருந்தா அதிகமான குதிரைப்படை, அதிகமான ரதம், குதிரை ரதங்கள். ஆகவே குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டக்கூடாது. ஏன்னா குதிரைகள் ரதங்கள், அந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். குதிரையை பத்தி, குதிரையை குறித்து மேன்மை பாராட்டினவங்க என்ன பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென். ஆகவே குதிரை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டக்கூடாது, கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டும். ஆமென். அல்லேலூயா. அவங்கெல்லாம் முறிந்து விழுந்தாங்க. பைபிள் சொல்லுது சங்கீதம் 33:17, ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. ஆகவே ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் என்ன பண்ணாது, தப்புவியாது. ஆமென். அடுத்தது இது வந்து சங்கீதம் 33:17 அப்படி இருக்கிறது. அதே மாதிரி நீதிமொழிகள் 21:31, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அதாவது குதிரை தான் ரெடி ஆகும், ஜெயத்தை கொடுக்கறது கர்த்தர் தான். அதனால குதிரை மேல நம்பிக்கை வைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. சிலர் குதிரை பந்தயத்தில் யாராவது இருப்பீங்கன்னா பந்தயத்தில் ஓடுற ஆளு, ரேஸு அதெல்லாம் விட்டுறணும், அதெல்லாம் இருக்கக்கூடாது. குதிரையெல்லாம் இருக்கக்கூடாது, கர்த்தர் தான். அல்லேலூயா. இந்த குதிரை மேல நம்பிக்கை வச்சாங்க, இந்த குதிரை போயிடுச்சிங்க அப்படின்வாங்க. அப்படிலாம் எந்த குதிரையும் வேணாம், கர்த்தர் இருக்கிறார், குதிரை நம்மளை ரட்சிக்காது. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 147:10, ஓசியா 1:7, இதெல்லாம் நோட் பண்ணி நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். செய்தி பெருசு, அதனாலதான் நான் வேகமா போயிட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அடுத்தது நம்ம என்ன மேன்மை பாராட்டக்கூடாது? எரேமியா 9:23. எரேமியா 9:23, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஞானத்தை கர்த்தர் தருகிறார், ஆனால் ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். 1 கொரிந்தியர் 3:18-20 1 கொரிந்தியர் 3:18-20 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பைத்தியமாக எண்ணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு தம்பியை ஆசீர்வதித்து, போன மாதம் அந்த தம்பி காலேஜில் இன்ஜினியரிங் படிக்கிறார், ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறாரு. போன மாதம் ஒரு கான்டெஸ்டுக்காக, ஒரு போட்டிக்காக அவரை அவருடைய காலேஜிலேருந்து சைனாவுக்கு அனுப்பினாங்க. அந்த தம்பி சைனாவுக்கு போயிட்டு வந்தார், சைனாக்கு போய் ஜெயிச்சுட்டு வந்தார். கான்டெஸ்ட்னா சயின்டிஃபிக் கான்டெஸ்ட், ஓட்டப்பந்தயம் இல்லை, என்னது விஞ்ஞான சம்பந்தமான ஒரு கான்டெஸ்ட்டு. அங்கே போய் ஜெயிச்சுட்டு காலேஜுக்கு நல்ல பேர், ஸ்டேட்டுக்கு நல்ல பேர், எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு அந்த தம்பி யுஎஸ்ஏக்கு போகிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் அவரை சர்ச்சில் வச்சு ஜெபம் பண்ணினேன். நாளைக்கு இன்னொரு கான்டெஸ்ட்டுக்கு யுஎஸ்ஏக்கு அவரை ஸ்பான்சர் பண்ணுறாங்க. காலேஜ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்பான்சர் பண்ணுறாங்க. தேவன் நம்முடைய சபையில் நல்ல ஞானம் உள்ள பிள்ளைகளை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில் காலேஜ் லெக்சரர், அதாவது பொழிச்சலூர் சபையில் காலேஜ் லெக்சரர்ஸ் இருக்கிறாங்க, நல்ல இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, காருண்யாவில் படித்த இன்ஜினியர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம சபையிலேயும் நல்ல இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. ஆமென். நல்ல படித்தவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஆமென். கர்த்தர் தான் ஞானத்தை கொடுக்கிறார். ஆகவே அவரிடத்தில் கேட்கப்படும். ஞானம் இல்லைன்னா எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்க இருக்கிறீங்க, எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்க, உங்களுக்கு ஞானம் வேணும்னா நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். நீதிமொழிகள் 21:30, யாக்கோபு 1:5, நீதிமொழிகள் 2:6, இவைகளெல்லாம் நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க வீட்டில் போய் அதை வாசித்து பாருங்கள். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அடுத்தது எரேமியா 9:23, எரேமியா 9:23, பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து அவன் மேன்மை பாராட்டக்கூடாது. அவனுடைய பராக்கிரமத்தை அவன் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்க கூடாது. நானும் காலேஜில் படிக்கிற காலத்தில், ஸ்கூல் படிக்கிற காலத்தில் பராக்கிரமத்தை ரொம்ப எக்ஸசைஸ் செய்வேன், ரொம்ப எக்ஸசைஸ் செய்வேன், பார் போவேன், அப்புறம் இந்த வெயிட்டெல்லாம் தூக்குவேன். எனக்கு எப்போதும் என் பாடியெல்லாம் என்ன பண்ணணும், நல்லா வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒரு பீரியடில் தான் அந்த வாஞ்சியெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், எல்லாம் வேனிஷ் ஆகிடும். எல்லாம் ஒரு ஒரு காலம். அதுக்கப்புறம் பாடியெல்லாம் ஒன்றும் ஷேப்பாக பண்ண முடியல. அதாவது பராக்கிரமன் தன்னுடைய பாடி என்ன பண்ணக்கூடாது, பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டாது. அதாவது அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் செய்து வெயிட் லிஃப்டிங்லாம் போயிட்டு வரும்போது நமக்கு என்ன ஆகிடும், எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். இந்த வெயிட் லிஃப்டர்ஸ்லாம் பாருங்கள், எப்போதும் இங்கே இந்த இதை தான் பார்க்கணும்னு இருக்கும். நடையும் இப்படி தான் இருக்கும், நடையும் இப்படி தான் இருக்கும், இந்த செஸ்ட்டை பார்க்கணும், இப்படி தான் இருக்கும். அவங்க பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டு. வெயிட் லிஃப்டர்ஸ் எல்லாம் பாருங்கள், அவங்க அப்படி தான் நடப்பாங்க. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பைபிள் சொல்லுது, பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். 2 ராஜாக்கள் 5:1 2 ராஜாக்கள் 5:1 பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். பராக்கிரமசாலி, ஆனால் அவன் எப்படி இருந்தான், குஷ்டரோகியாய் இருக்கிறான். பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருக்கிறான். பெரிய பராக்கிரமசாலி தான், ஆனால் அவன் குஷ்டரோகியாக இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பெரிய பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையில் அவங்க சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனத்தில், ஏதோ ஒரு சரீரத்தில் இருக்கிறதான வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதை சரிப்படுத்துறது யாரால முடியும், ஆண்டவர் இயேசுவால தான் முடியும். அதை சொல்றது யார், ஒரு சின்ன பொண்ணு. அவங்க வீட்டில் இருந்த ஒரு தெரியுமா அந்த சரித்திரம், பராக்கிரமசாலி ஆகிய அவனோ குஷ்டரோகியா இருந்தான். யார் அந்த பராக்கிரமசாலி? நாகமான். நாகமான் வீட்டில் இருக்கிற அந்த சின்ன பிள்ளை சொன்னார், சின்ன பிள்ளை சொன்னான், எங்க ஐயா எங்க தேசத்துக்கு போய் தீர்க்கதரிசி கிட்ட போனார்னா அவர் இவருடைய குஷ்டரோகத்தை என்ன பண்ணுவார், சுகமாக்குவார், அவர் இவருடைய குஷ்டத்தை சுகமாக்குவார் என்று சொன்னார். உடனே நம்பி அங்க போனார், அந்த குஷ்டம் சரியானது என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு சாட்சி, பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள் தேவையோடு இருக்கிறார்கள், எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். அந்த பெரிய பராக்கிரமசாலிகள் அவர்கள் சுகமடைவதற்கு சின்ன சின்ன ஆட்களாக இருக்கிற நீங்களும் நானும் சாட்சி பகரவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டோருக்கு மகிமை உண்டாவதாக. பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து என்ன பண்ண வேண்டாம், மேன்மை பாராட்ட வேண்டாம். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது எரேமியா 9:23, எரேமியா 9:23, ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். எவ்வளவு பணம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஆகவே நம்முடைய பணத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டாம்.
திடீர்னு ஒரு நாள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, என்னது, 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அப்பா எங்கிருந்தோ ஒருத்தர் எங்களுக்கு ஃபோன் பண்றாங்க, 500 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு போ செல்லாதான். ஆனால் கர்த்தர் கிருபையில் எங்ககிட்ட 500 ரூபாய் நோட்டும் இல்லை 1000 ரூபாய் நோட்டும் இல்லை. எங்களுக்கு கர்த்தர் எப்படி கொடுக்குறாருன்னா, தேவையானதை சாப்பிட்றதுக்கு கொடுக்குறார், ஒரு குறவும் இல்லை, பதுக்கிறதுக்கு ஒன்றுமே கொடுக்கல. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்ககிட்ட 500 ரூபாய் நோட்டு இல்லை, 1000 ரூபாய் நோட்டு இல்லை, நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே இதில் பேங்க்கில் போய் பார்த்தா ஃபுல் கியூவில் நிற்கிறாங்க மக்கள், எல்லாம் இருக்கிற 500 ரூபாய் நோட்டையும் 1000 ரூபாய் நோட்டையும் கொண்டு போய் அப்போவே போட்டுறதுக்காக அவங்க தவிச்சாங்க பாருங்க, அவ்வளவு தவி. அது காப்பாற்றாது. ஆகவே நம்ம நம்பிக்கை பணத்து மேலே இருக்கக்கூடாது, நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்கணும், உபாகமம் எட்டாம் அதிகாரம் 17-18 வசனத்தில் அதன் ஒரு பகுதி, அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். ஆகவே உன் நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருக்கணும். அல்லேலூயா. ஆகவே ஐஸ்வர்யத்தின் மேலே பணத்தின் மேலே இருக்கக்கூடாது. 1 நாளாகமும் 29:12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஆகவே எதெல்லாம் நம்ம மேன்மைப்படுத்தக்கூடாது என்று சொன்னேன், மேன்மை பாராட்ட வேண்டாம். இப்போ எவைகளை மேன்மை பாராட்டணும், எதை மேன்மை பாராட்டணும், எரேமியா 9:24 மேன்மை பாராட்டுகிறவன், மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உரைத்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து, அப்படிதானமா, உணர்ந்திருக்கிறதை குறித்து. ஏன்னா நான் வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஆகவே என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே மேன்மை பாராட்டுகிறவன் என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாரா, தேவனை அறிந்தா நீ கர்த்தரை நல்ல மேன்மை பாராட்ட முடியும். அந்த தாவீது சாலமோனுக்கு சொன்னதை நீங்க மறக்கவே கூடாது. என்ன சொன்னாரு, 1 நாளாகமும் 28:9 1 நாளாகமும் 28:9 என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் தேவனாகிய கர்த்தரை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. அமேன். கர்த்தரை நன்றாக அறிந்து கொள். கர்த்தரை நன்றாக அறிந்த பிறகு அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் என்ன பண்ண முடியும், சேவிக்க முடியும். அமேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே கர்த்தரை அறிந்ததை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள். அமேன். ஸ்தோத்திரம். அடுத்தது 1 கொரிந்தியர் 1:30-31 1 கொரிந்தியர் 1:30-31 மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்த மீட்பும் ஆனார். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அமேன். சங்கீதம் 34:2 கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். கர்த்தருக்குள்ளே என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். அமேன். கர்த்தருக்குள்ளே மேன்மை பாராட்டணும். அமேன். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டணும், கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்டணும். அதுக்கப்புறம் 2 கொரிந்தியர் 12:9 நம்ம படித்தது, என் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். ஏன், நான் பலவீனமாக இருக்கும் போதே கர்த்தருடைய பலன் என் மேலே இறங்குகிறது. ஆகவே என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். அமேன். ஸ்தோத்திரம். கலாத்தியர் 6:4 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக இருப்பேனாக. அமேன். அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஏன் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டணும்,
வசனம் கொலோசியர் 1:20-21 அது போட்டு கொஞ்சம் படிங்க. கொலோசியர் 1:20-21 வசனம் படிங்க. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. எப்படி? சமாதானத்தை உண்டாக்கி. புலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் நல்ல கவனிங்க, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினால இப்பொழுது ஒப்புரவாக்கினார். முன்னே நாம் அந்நியராயிருந்தோம், தேவனுக்கு விரோதிகளாயிருந்தோம். அப்படி இருந்த நம்மை ஆண்டவர் சிலுவையினால, கல்வாரி சிலுவையில் மரித்ததுனால நம்மை தேவனிடத்தில் என்ன பண்ணாரு? ஒப்புரவாக்கினார். தேவனிடத்தில் ஒப்புரவாக்கினார். கொலோசியர் 2:13-15 வசனங்களை படியுங்கள். கொலோசியர் 2:13-15 வசனங்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் நமக்கு விரோதமாக கையெழுத்து இருந்தது. நமக்கு விரோதமான கையெழுத்து, இவன் தண்டிக்கப்பட வேண்டும் அந்த கையெழுத்து சொல்லுது. இவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக, இவன் செய்த மீறுதலின் நிமித்தமாக இவன் என்ன பண்ண வேண்டும்? தண்டிக்கப்பட வேண்டும் என்று நமக்கு விரோதமாக கையெழுத்து இருக்கிறது. அந்த கையெழுத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு சென்றதுனால அவர் என்ன பண்ணாரு? அந்த இருந்த விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. உங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனங்காபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 PM. எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 PM.